ஆத்தனூர் அப்படிங்கிற கிராமத்துல சந்திரசேகர்னு ஒரு விவசாயி, அவரோட மனைவி விமலா. சந்திரசேகர் விவசாயம் பண்ணி குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்தாரு. விவசாயத்துல சரியா பண்டம் வராததுனால நஷ்டம் ஏற்பட வருத்தப்பட்டாரு. என்னங்க இந்த விவசாயம் தான் நமக்கு வரமாட்டேங்குது, ஆனாலும் இதையே நம்பிக்கிட்டு இங்கேயே இருந்தோம்னா கடன் அதிகமாகி தற்கொலை பண்ணிக்கிற ஒரு வழிய தவிர வேற வழியே இருக்காதுங்க. வேற என்ன பண்றது சொல்லு, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் ஆனாலும் அந்த கடவுள் என் மேல கொஞ்சம் கூட தயவு காட்ட மாட்டேங்கிறாரு. நீங்க சொல்றதும் நிஜம்தாங்க, ஆனா அதை நினைச்சுக்கிட்டு வராததை செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாதே. நான் வேற கர்ப்பமா இருக்கேன், குழந்தைங்க பிறந்தா செலவு அதிகமாகும், நம்ம வாழறதே கஷ்டமா இருக்கு. இந்த நேரத்துல குழந்தைங்க பிறந்தா அவங்கள கஷ்டப்படாம வளர்க்கறது எப்படி சொல்லுங்க? அந்த விஷயத்த பத்தி நானும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு வழியே தெரியல. அதனாலதான் இந்த ஊரை விட்டே நம்ம எங்கேயாச்சும் போயிடலாங்க. சொந்த ஊர்லயே வாழ தெரியாத நாம மோகம் தெரியாத ஊர்ல போய் எப்படி பொழைப்போம்? இந்த நினைப்ப முதல்ல விட்டு ஒழிங்க, உயிரை விட எதுவும் பெருசு இல்லங்க. இப்ப என்ன செய்யலாம்னு சொல்ல வர? நம்ம இங்க இருக்க கூடாது, ஏதாவது வேலைய தேடி வெளியூருக்கு போயிடலாம். அதாம்மா, எந்த ஊரு? இதுக்கு முன்னாடி நான் அம்மா வீட்டுக்கு போகும்போது என் ஃப்ரெண்டு வனஜாவ பாத்தங்க. அவளை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். ஒரு காலத்துல சாப்பாடுக்கு கூட வழி இல்லாம பயங்கர வறுமையில இருந்தாங்க, ஆனா இப்போ உடம்பு ஃபுல்லா தங்கத்துல இழைச்சு போட்டிருக்கா. விவரத்தை கேட்டேன், அவ எனக்கு ஒரு விஷயம் சொன்னான். நம்மள மாதிரியே கடன்ல இருக்கும்போது பொழைக்கிறதுக்காக அவங்க சென்னைக்கு போனாங்களாம். அங்க நீங்க எந்த வேலை நினைச்சாலும் கிடைக்குமா, அது மட்டும் இல்ல அங்க கூலியும் ஜாஸ்தியா கிடைக்குமா. 2 வருஷத்திலேயே அவங்க கடன் எல்லாம் அடைச்சது மட்டும் இல்லாம சென்னை சிந்தாதிரிப்பேட்டில அவங்களுக்கு சொந்தமா வீடு இருக்கான். அவ அந்த விஷயத்த சொன்னதும் நம்மளும் அங்க போலான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அந்த விஷயத்த நான் அவகிட்டயும் கேட்டேன், அவ உதவி செய்யறன்னு சொல்லி இருந்தா. ஐயோ, சென்னைங்கிறது ரொம்ப பெரிய சிட்டி, அங்க ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏமாத்துறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு? வெறும் கையோட தானே நம்ம போறோம் அப்படின்னு எப்படியோ அவரை ஒத்துக்க வச்சு சென்னை வந்து சேர்ந்தா. அவங்க நினைச்சபடியே நல்ல கூலி வேலை கிடைச்சதுனால சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது உலக அளவுல கொரோனாங்கிற கொடிய நோய் ஒண்ணு வர ஆரம்பிச்சது. அது சென்னை சிட்டியையும் வந்து தாக்குச்சு. அந்த தொற்றோட தாக்குதலை குறைக்கிறதுக்காக லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவ்வளவுதான், அவங்களோட வாழ்க்கை ரொம்ப இறங்கிடுச்சு. வேலை இல்லாம சாப்பிட சாப்பாடு கூட கிடைக்கல, ஊரே அடங்கி போய் மயான காட்சி அளிச்சுது. எங்க பார்த்தாலும் ஆம்புலன்ஸ், சைரன் சத்தம், ஆக்சிஜன் இல்லாம அங்கங்கேயே உயிரை விட்ட மக்கள். நாளுக்கு நாள் நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டே போச்சு. நம்ம இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லம்மா, நம்ம ஊருக்கே போயிடலாம், அங்க நமக்கு சொந்த வீடாவது இருக்கு. அது மட்டும் இல்லாம அது குக்கிராமம், அங்க இந்த கொரோனாவோட தாக்குதல் குறைவா இருக்கும். பணம் இல்லாம, வாடகை கட்ட முடியாம, சாப்பிட சாப்பாடு இல்லாம இந்த பொழப்பு பொழைக்கிறத விட சொந்த ஊருக்கு போறதே நல்லது. அங்க கிடைக்கிறத சாப்பிட்டு வாழ்ந்துக்கலாம்மா, நம்ம உயிரையாவது அங்க போனா காப்பாத்திக்கலாம். ஆனா எப்படிங்க போறது? நம்ம ஊருக்கு போறதுக்கு பஸ் கூட இல்லையேங்க. ஏதாவது ஒண்ணு செய்யலாம், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு பேக்ல துணி எடுத்துக்கிட்டு முகத்துக்கு மாஸ்க போட்டுக்கிட்டு ரோடு பக்கமா வந்தாங்க. ஆனா எங்க பார்த்தாலும் ஒரு வாகனம் கூட இல்ல, ரோடே அமைதியா இருந்துச்சு. ஏதாவது வாகனம் வருமோன்னு காத்துக்கிட்டு இருந்த அவங்களுக்கு ஒரு வாகனம் கூட வரல. ஆனா அதுக்கு பதிலா போலீஸ் வண்டி சைரன் அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தது. ரோட்ல சுத்தி திரியறவங்கள உடம்பு ஊனமாகற மாதிரி அடிச்சாங்க. கொடுவுளே, இப்ப என்ன பண்றது? எங்க சொந்த ஊருக்கு நாங்க எப்படி போறது? நடந்தே போயிடலான்னு பார்த்தா என் மனைவி வேற கர்ப்பவதியா இருக்கா, நடக்கவும் முடியாது அப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல பக்கத்துல ஒரு ரிக்ஷா வண்டி இருந்தத பாத்தாங்க. உடனே அதை எடுத்துட்டு வந்து, விமலா இதுல ஏறி நீ படுத்துக்கோ, நான் ஓட்டுறேன். ஐயோ, அவ்வளவு தூரம் எப்படிங்க நீங்க இதை ஓட்டிட்டு வருவீங்க? வேற வழி இல்ல, நம்ம இத வச்சுதான் போயாகணும். ஒருவேளை நடுவுல ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா அதுல ஏறி போயிடலாமா? இப்போதைக்கு இங்க இருந்து எப்படியாச்சும் போயாகணும். போலீஸ் கையில மாட்டினோம்னா நம்மள கூட்டிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்க, சீக்கிரமா ஏறு அப்படின்னு அவசரப்படுத்தினதுனால விமலா ரிக்ஷால ஏறினா. சந்திரசேகர் கஷ்டப்பட்டு அந்த ரிக்ஷாவை மெதிச்சுக்கிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாரு. போய்கிட்டு இருக்கும் போது வழியில ஏதாச்சும் வண்டி வருமோன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா ஒரு வாகனம் கூட வராததுனால வழியில அங்கங்க ஓய்வெடுத்து சோர்வு நீக்கிக்கிட்டு ஊரு வரைக்கும் ரிக்ஷாவை ஓட்டிக்கிட்டே போனாரு. அப்பாடா, எப்படியோ நம்ம ஊரை வந்து சேர்ந்துட்டோம், அங்கேயே இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு இருந்தாரு. ஆமாங்க, நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குதுங்க.
இப்ப வரைக்கும் நான் பார்த்த கோர காட்சிகள் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது அப்படின்னு அங்க நடந்தது எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டு பயத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ராமபுரங்கிற ஊர்ல ரத்தினாம்பா சீதா அப்படின்னு ஒரு மாமியார் மருமக இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க, கூலி வேலை செஞ்சு வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. பணத்து விஷயத்துல ரெண்டு பேருக்கும் ஒரே குணம்தான் இருந்தது. மருமகளே, எவ்வளவு நாளைக்கு இப்படி கஷ்டப்பட போறோம், நம்ம சீக்கிரமா பணக்காரங்களாகணும். பெரிய பங்களா, நம்மள சுத்தி வேலைக்காரங்க, பெரிய காரு, கோடி கோடியா பணம் ஒரு நிமிஷத்துல கண்ணு முன்னாடி வந்துடணும். சுகபோகமான வாழ்க்கை, அப்பாபா, இதெல்லாம் நினைச்சாலே மனசுக்கு இதமா இருக்கு. நமக்கு அந்த வாழ்க்கை என்னைக்கு வரப்போகுதோ? ஆமா அத்த, இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாம கஷ்டமா இருக்கு. ராத்திரியோட ராத்திரியா ஏதாவது அற்புதம் நடந்து விடியும் போது நம்ம ரெண்டு பேரும் பெரிய பணக்காரியா இருந்தா நல்லா இருக்கும். நேர நேரத்துக்கு சாப்பாடு, விலை உயர்ந்த டிரெஸ் இதெல்லாம் நினைச்சாலே இதமா இருக்கு. அத வார்த்தையால வர்ணிக்க முடியாது. தினந்தோறும் அப்படி ஒரு நாளுக்கு நம்ம கனவு காண்றமே தவிர அந்த நாள் மட்டும் நம்ம வாழ்க்கையில வரமாட்டேங்குது. இந்த வாழ்க்கை முழுக்க நம்ம இப்படிதான் கஷ்டப்படணும்னு எங்கேயோ எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். அடியே, அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாத. நம்மள சுத்தி அஷ்ட தேவதைங்க இருப்பாங்க. திடீர்னு நீ இந்த வார்த்தைய சொல்லும் போது அப்படியே நடக்கட்டும்னு அவங்க சொல்லிட்டா அப்புறம் சாகுற வரைக்கும் நம்ம இப்படியேதான் வாழணும். ஐயோ கடவுளே, அப்படியா? அப்படின்னு அப்படிலாம் சொல்ல மாட்டாத்த, நான் சொன்னத திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாயிலேயே அடிச்சுக்கிட்டான். அப்படின்னா அத்த, இனிமே நம்ம ஏழ்மைய பத்தி பேசவே கூடாது. நம்ம பெரிய ஆளுங்கள் ஆயிட்டோம், கட்டுக்கட்டா பணங்களை எண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம பெரிய கோடீஸ்வரங்கள் ஆயிட்டோம், இந்த மாதிரியே நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்ப அஷ்ட தேவதைகள் ஏதாவது ஒரு நேரத்துல அப்படியே நடக்கட்டும்னு சொல்லட்டும். அப்ப நம்ம நிஜமாவே பெரிய கோடீஸ்வரங்க ஆயிடுவோம்ல? அத கேட்டு ரத்தினாம்பாள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அட ஆமா மருமகளே, இத பத்தி நான் என்னைக்கும் யோசிக்கவே இல்ல. பாரு, கனவு காண்றது ஃப்ரீ தானே, அதுக்காக நம்ம 1 ரூபாய் கூட செலவு பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. இனிமே நம்ம எப்பவுமே நீ சொல்ற மாதிரியே பேசலாம். என்னைக்காவது ஒரு நாள் அஷ்ட தேவதைகள்ல ஒண்ணு அப்படியே நடக்கட்டும்னு சொல்லட்டும், நம்ம வாழ்க்கையே மாறிடும். அப்படியே நிறைய நாட்கள் போச்சு. ஆனா அவங்க வாழ்க்கையில எந்த வித மாற்றமும் நடக்கல. அத்த, நம்ம இதே மாதிரி கனவு கண்டுகிட்டே இருந்தா நம்ம ஆசை எப்ப நிறைவேறும்? அதுக்கு இப்ப என்னடி செய்ய சொல்ற? அத்த, நம்ம எந்த வேலையும் செய்யாம கனவு மட்டும் கண்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம லட்சியம் நிறைவேறாது. அதனால என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அத மட்டும் நம்ம அமல் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம கனவு நிறைவேறும். அது என்ன ஐடியான்னு சீக்கிரமா சொல்லுடி. அத்த, ஒரே ராத்திரியிலேயே நம்ம பணக்கார ஆகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதுதான் லக்கி லாட்ரி. அது மூலமா கோடீஸ்வரங்க ஆனவங்க எத்தனை பேர் தெரியுமா? நம்ம கூட லாட்ரி டிக்கெட் வாங்கலாம். அப்படியே பண்ணலாம். ஆனா அந்த லாட்ரி டிக்கெட்டை எங்க விப்பாங்கன்னு எனக்கு தெரியாதே. எனக்கு தெரியும் அத்த, நான் வாங்கிட்டு வரேன். அப்புறம் ஏன் தாமதப்படுத்திக்கிட்டு இப்பவே போய் லாட்ரி டிக்கெட்ட வாங்கலாம், வா அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி பட்டணத்துக்கு போய் லாட்ரி டிக்கெட்டுகளை வாங்கினாங்க. அங்க நிறைய டிக்கெட்டுகள் இருந்ததால ரத்தினாம்பா மருமக கிட்ட, ஏண்டி மருமகளே, ஒரே ஒரு லாட்ரி வாங்கணும்னா அதுல பரிசு விழுந்தாலும் விழலாம், இல்லாட்டியும் போலாம். அதனால நம்ம கிட்ட இருக்கிற பணம் மொத்தத்தையும் போட்டு நிறைய டிக்கெட் வாங்கினா. ஆமா அத்த, நல்ல ஐடியா சொன்னீங்க அப்படின்னு அவங்க சேர்த்து வச்ச பணம் மொத்தத்தையும் கொடுத்து நிறைய லாட்டரி டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி சந்தோஷமா போனாங்க. 1 மாசம் கழிச்சு லாட்டரி டிக்கெட் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஆசை ஆசையா நின்னுட்டு இருந்த மாமியார் மருமக நிராசையோட போனாங்க. என்ன அத்த, எப்படி நடந்துருச்சு? நமக்கு லாட்டரி டிக்கெட் விழுன்னு ஆசை ஆசையா இருந்தோம். இதுக்கே நம்ம இப்படி கஷ்டப்பட்டு புலம்பி கடந்தோம்னா ஆகாது. சொல்லிருக்காங்கல்ல, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், முயற்சி திருவினையாக்கும். என்னைக்காவது ஒரு நாள் லாட்ரி அடிக்கும், அது வரைக்கும் நம்ம லாட்ரி டிக்கெட்ட வாங்கிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் சம்பாரிச்ச மொத்த பணத்தையும் கொண்டு வந்து லாட்ரி டிக்கெட்டே வாங்கினாங்க. அவங்கள பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் பண பைத்தியம் புடிச்சிடுச்சுன்னு கிண்டல் பண்ணாங்க. லாட்ரி டிக்கெட் விக்கிறவன், இந்த மாமியார் மருமகளோட புண்ணியத்தால சாதாரணமா இருந்த நான் இப்ப லட்சாதிபதி ஆயிட்டேன். இவங்க இதே மாதிரி லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா நான் எனக்காவது ஒரு நாள் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுகிட்டே இருந்தான். கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு பலன் கிடைச்சது. இந்த தடவையாவது தன்னோட அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பாக்க பேப்பர்ல வந்த லாட்டரி டிக்கெட் ரிசல்ட்ஸ பார்த்த மாமியாரும் மருமகளும் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க கிட்ட இருந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு
ஒரு கோடி ரூபாய் பணம் விழுந்துருச்சு. மாமியார் மருமக சந்தோஷத்துக்கு எல்லையே இல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பணத்துல பெரிய பங்களா வாங்கினாங்க. விலை உயர்ந்த காரு, வீடு முழுக்க வேலைக்காரங்க, சுகபோகமான வாழ்க்கை, தன் கனவு கண்ட வாழ்க்கை கிடைச்சிடுச்சுன்னு ஆனந்த கடல்ல மூழ்கி முத்தெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அதிர்ஷ்டத்தை கண்ணால பார்த்த அந்த ஊர் மக்கள் கூட இந்த மாதிரி அதிர்ஷ்டம் நமக்கு எப்ப வரும்னு லாட்ரி டிக்கெட்டை வாங்கிக்கிட்டே இருந்தாங்க.